மறுபெயர் என்ன? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்பு அளிக்கிறேன். கடவுளின் மறுபெயர் என்ன? கடவுளுடைய மறுபெயர் என்பது எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா நச்சதி 1 அதிகாரத்தில், தூயவர் என்பதே அவரது பெயர், பரிசுத்தர் என்பதே அவருடைய பெயர். யார் சொன்னா? மரியாள் சொன்னார்கள். தூயாவில் நிரம்பிய மரியாள் சொன்னார்கள். கடவுளுடைய மறுபெயர் என்பது தூயவர். எப்படி சொன்னார்கள்? தூய ஆவில் நிரம்பி அவரை தூயவர் என்று சொன்னார்கள். ஏனெனில் மரியா மாசு மறுபட்டவர்கள், மரியா கன்னிமை கொண்டாதவர்கள், மரியா ஜென்ம பாவம் என்னாமல் ஒருப்பவித்தவர்கள், மரியா இறைவனுடைய வார்த்தை இதயத்தில் கருத்தரித்தவர்கள், மரியா இறைவனுக்காய் வாழ்ந்தவர்கள், மரியா ஆண்டுடைய முதல் ஆணையமாய் இருந்தவர்கள், மரியா ஆண்டுடைய நற்கனி பேழையாய் இருந்தவர்கள். ஆகவே தூய்மைக்கு இலக்கணமாக மரியாள் விளங்கிய அப்படினால இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது, அவரது பெயர் தூயவர் என்று. ஏனென்றால் லேவியர் 19:1 வாசிக்கிறோம், கடவுளாகிய நான் பரிசுத்தர், கடவுளாகிய நான் தூயவர், நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே கடவுள் தூயவர் என நாம் வாழ்த்துவோம், போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.